செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது உங்கள் ஜெயஸ்ரீ. திமுக கூட்டணி வேட்பாளர் வேட்புமனு தாக்கல். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்க சட்டமன்ற திமுக கூட்டணி கட்சியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஏ.எம் முனிரத்தினம் நெமிலி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்ததை தொடர்ந்து அதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 12ஆம் தேதி துவங்கி வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும், அதனைத் தொடர்ந்து வேட்புமனு பரிசீலனை வாபஸ் என வரும் மார்ச் 22ஆம் தேதி நிறைவடையும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்ததை தொடர்ந்து பல அரசியல் கட்சி வேட்பாளர்கள் சயோச்சை வேட்பாளர்கள் தனது ஆதரவாளர்களுடன் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் திமுக கூட்டணியில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் தொகுதி அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ஏ.எம் முனிரத்தினம் இன்று தனது ஆதரவாளர்களுடன் நெமிலி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் பார்த்தசாரதியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதில் திமுக ராணிப்பேட்டை மாவட்ட அவைத்தலைவர் அசோகன், காவேரிப்பாக்க ஒன்றிய செயலாளர் மாணிக்கம், ஷோலிங்கர் மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் உட்பட கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த மாவட்ட ஒன்றிய நகர கிழக்கழக பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். விவி செய்திகளுக்காக விஜய் பாஸ்கர்.